வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்போடு கூட இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்கள் அநேகர் இந்த பைபிள் கியூஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, வாங்க நம்ம வந்து வழக்கம் போல் நேற்றைய நாளுக்கான கேள்வி, அதனுடைய பதில் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்கலாம். நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்து பிரசங்கியிலிருந்து கேட்டிருந்தேன். யார் ஞானவானாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான் அப்படின்றது தான் கேள்வி. இதற்கு ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசங்கி. அநேகர் வந்து ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஆங்கிலத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. ஸோ நாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை நம்ம பார்க்கலாமா? வாங்க. இது வந்து ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேருந்து நான் எடுத்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா சிறிய தீர்க்க தரிசன நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற அந்த வரிசையில் தான் இது வருது. கேள்வி நான் ஃபஸ்ட்டு வாசிக்கிட்டோமா? அப்பொழுது ராஜா யாரை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். ஒரு ராஜா வந்து ஒருத்தரை பார்த்து கேட்குறாருங்க. அவரே சொல்கிறாரு, என்னை பார்த்து இப்படிலாம் கேட்டார் அப்படின்றத பதிவு பண்ணுறாரு. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அது யாரை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த ராஜா வந்து யார்கிட்ட கேட்குறாரு அப்படின்றது தான் கேள்வி. ஸோ கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ராஜா யாரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு தீர்க்க தரிசிங்க. இவர் வந்து பெரிய தீர்க்க தரிசன நூல்கள், சிறிய தீர்க்க தரிசன நூல்கள் வருது இல்லையா, அதில் வந்து சிறிய தீர்க்க தரிசன நூல்களில் இருந்து இந்த கேள்வியை நான் எடுத்திருக்கிறேன். இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசினுடைய பெயர். ஸோ ஆன்சரை கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் வந்து நீங்கள் நிறைய பைபிள் புக்ஸ்லேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வேணும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதனால் வந்து நான் ஒரு சின்ன ஆலோசனை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ வந்து நம்ம டெய்லி கொஸ்டின்ஸ் போடுறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு இப்போ வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மத்தேயு இல்லை மார்க் அந்த மாதிரி ரொட்டீனாக ஒரே புக்கிலேருந்து நம்ம டெய்லி கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்றது குறித்து நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து பைபிளில் அங்கங்கே இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்து போடுறோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு புக்காக நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்கும் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மத்தியை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக மத்தியிலேருந்து கொஸ்டின்ஸு இல்லைனா வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு மத்தியிலேருந்து கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நம்ம கேட்கலாமான்றதையும் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஒரு புக்ஸையும் நம்ம தெரிந்து கொள்வதற்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்கிறது பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஜென்ரலாக நம்ம கொஸ்டின் கேட்குறதுனாலும் நம்ம கேட்கலாம். அதே போல் வந்து இல்லை வந்து நம்ம ஒரு ஒரு புக்ஸாக நம்ம பார்க்கலாம், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம எது வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை நம்ம நிச்சயமாக செய்யலாம். நம்முடைய நோக்கம் வந்து நீங்கள் எப்படியாவது பைபிளை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் வேதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், இல்லை வேத வசனத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன வசனத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மேலான நோக்கம். கர்த்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.